வணக்கம் மகளே. ஸோ இன்றைய டிசி நடுவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சியோட ப்ரீ சீசன் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ஃபாரின் பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ குவாரண்டைனுக்குள்ளே வந்துட்டாங்க. அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்சி கோவா அவங்க வந்து ஜம்ஷத்பூர் எஃப்சியை டியூரன் கப்பில் பந்து ஆடி இருக்காங்க. 5-0 செம பெரிய விக்ட்ரி. அதோடு சேர்த்து ரெண்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது கிடச்சிருக்கு. மும்பை சிட்டி வந்து ஒரு பிரேசிலியன் ஸ்ட்ரைக்கரை லோனில் எடுத்திருக்காங்க. அப்புறம் எஸ்சி ஈஸ்ட் பெங்கால், ஸோ அவங்களும் வந்து ஒரு நியூ நெதர்லாண்ட் பிளேயரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க, டேரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ சீசன் எப்போ எப்போன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு டேட்டுங்கிறத கொடுத்தாங்க. அதுக்கான பிளேயர்ஸுமே வந்து ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ்லேருந்து ஃபாரின் கோச்சு, அப்புறம் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்காங்க. பட் இன்னும் நம்ம ஃபுல் ஸ்குவாடோட இன்னும் கோவாவில் குவாரண்டைனுக்குள்ளே போகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டுருக்காங்களோ எல்லாம் குவாரண்டைனுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு ஆசை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ போன வருஷம் ஜம்ஷத்பூர் கேம்பில் நடந்த மாதிரி, ஓவன் காயலுக்கு கோவிட் பாசிட்டிவ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்த மாதிரி, நம்ம கேம்பில் எந்த ஒரு பதற்றம் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக எல்லோரும் அவங்கள குவாரண்டைனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரீ சீசனை ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அதான் ஒரே ஒரு சின்ன வருத்தம், யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது, யாருக்கும் எந்த இதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஆரம்பமே பதற்றமாக பயமாக ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ பட் இருந்தாலும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இந்த குவாரண்டைனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரீ சீசனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, ப்ரீ சீசனுக்கான அந்த ப்ரீ ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் வந்து நிறைய பேர், அதாவது ப்ராக்டிஸ் மேட்சா அப்படின்னு சொல்கிறத வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க சென்னை எஃப்சி. ஸோ யார் கூட அப்படிங்கிறதுன்னு தெரில, பட் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ யார் கூட என்ன ஏதுங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்சி கோவா அவங்க வந்து ஜம்ஷத்பூர் எஃப்சியை டியூரன் கப்பில் போட்டு துவம்சம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 5-0 அப்படின்னு சொல்லும் ஒரு பெரிய விக்ட்ரி. அதுவும் நெமில் அந்த பையன் வந்து, அதாவது எஃப்சி கோவாவுக்கு இந்த வருஷம் மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக கூட இருக்கலாம் நெமில் அப்படிங்கிறது, அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ போன வருஷம் எப்படி இஷான் பண்டிடாவை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் நெமில் சூப்பர் சூப்பர், என்ன சொல்கிறது, பார்க்கும்போதே இப்படி தான் இவங்க இப்படிலாம் ஸ்கவுட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு சாலிட் டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும் எஃப்சி கோவாட்டருந்து. ஸோ அவங்க இதே ஃபார்மை வந்து நிச்சயமாக ஐஎஸ்எல்லையும் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை சிட்டி. மும்பை சிட்டி வந்து ஒரு பிரேசிலியன் ஃபார்வேர்டை லோனில் எடுத்திருக்காங்க. ஸோ அதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அவங்க வந்து நிறைய பிளேஸில் லோனில் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அந்த சிட்டி குரூப்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ரொம்ப தேவைப்படுற ஒரு பிளேயராக இருக்கலாம். போன வருஷமும் லோனில் தான் கூப்பிட்டு வந்தாங்க ஆடம் லீ ஃபான்ட்ரேவை. ஸோ இந்த வருஷம் கார் கட்டட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ பார்க்கும்போது ரொம்ப நல்ல பிளேயர் மாதிரி தான் தெரியுறாரு. ஸோ பார்க்கலாம் இவருடைய கை வண்ணம் கால் வண்ணம் இந்த வருஷம் ஐஎஸ்எல்லை ஏதாவது மும்பை சிட்டிக்காக மாற்றுமா, மாற்ற வைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஈஸ்ட் பெங்காலுங்க, என்னங்க சொல்கிறது, 30 நாள் தான் அவங்களுக்கு டைம் இந்த கரெக்டாக போன இதுலேருந்து. ஸோ அப்போலேருந்து பிளேயர்ஸை அப்ரோச் பண்ணி இந்தியன் பிளேயர்ஸும் ஒரு நல்ல ஸ்குவாடுங்க அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் பிளேயர்ஸுமே ரொம்ப சூப்பரான ஒரு இதெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. என்ன ஸ்பானிஷ் கோச், பட் எந்த ஸ்பானிஷ் பிளேயரும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விதத்தில் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நெதர்லாண்ட், டச் அப்படி இப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ பட் இருந்தாலும் ஒரு நல்ல 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 பிளேயர், அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ ஸ்டாட்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு, ரெக்கார்ட்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டேரன் இந்த வருஷம் எஸ்சி ஈஸ்ட் பெங்காலுக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிச்சயமாக எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப நல்ல ஸ்குவாடை பில்ட் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது.